ஹாய், வெல்கம் டு ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டே ஆஃப்டர் டுமாரோ 28/12/2021 பார்த்தீங்கன்னா, பெரியார் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், அரியர் அண்ட் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ், யூஜிபிஜி டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லா கோர்சஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப்டர் டுமாரோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்மேட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும், எப்படி சென்ட் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் ஹால் டிக்கெட் யாரும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், அவங்க கைட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கனா 28/12/2020 அன்றைக்கி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, எக்ஸாம் டைமிங் மார்னிங்னா 10 to 1, ஆஃப்டர்நூன் பேட்ச்னா 2 to 5. அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதிலே வந்துடும். ஸோ அதுக்கான யூசர் ஐடி பார்த்திங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தான் யூசர் ஐடி. அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா பர்த்து. ஸோ இதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஷின் பேப்பர் வந்து எக்ஸாமுக்கு 1 hour முடி அப்லோட் பண்ணிடுவாங்க, நீங்கள் எடுத்து எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஃபோ ஷீட்டு யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ நல்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து ஏஃபோ ஷீட்டை மட்டும் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேஜ் நீங்கள் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 32 பேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா 16 சீட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேஜிலும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் தான் இருக்கணும், வேறு யாரும் விட்டு எழுத சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து கையெழுத்து செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை ஃப்ரண்ட் பேஜ் இண்டெக்ஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது 32 பேஜில் நீங்கள் ஒரு 30 பேஜ் எழுதிருக்கீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் யூஸ்ன்னு இருக்கும்ல, அங்கே வந்து 30 பேஜஸ்ங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் பேஜுங்கிறது டாப் ஷீட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லா பேஜ்லேயும் நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களோட நேமு அண்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் தென் எயித் பாயிண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனலாக எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணுறீங்களே, அந்த PDF-ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 MB இருக்கணும். ஸோ PDF எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா UGPG ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனித்தனியாக மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்னால் PUCOEUG@gmail.com அனுப்பணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் PUCOEPG@gmail.com. ஸோ மார்னிங் பேட்ச்னா பிஃபோர் 2 PM அனுப்பிச்சிடணும், அண்டு ஆஃப்டர்நூன் பேட்ச்னா 6 o'clock நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த PDF கன்வெர்ட் பண்ணுறீங்களா, அந்த PDF கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபைல் நேம் எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் நம்பர் கீழே அண்டர்ஸ்ட் கோட் சப்ஜெக்ட் கோட் அண்டர்ஸ்ட் கோட் அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து date.pdf. ஸோ இங்கே இருக்க ஃபார்மெட்டில் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஸோ எதுக்காக இந்த நேம் கொடுக்க சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் உங்கள் நேம் வந்து ஈஸியாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணுறதுக்கு, அதாவது சப்ஜெக்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நைன்த் பாயிண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்களே, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டியும் அதை வந்து ஒரு A4 கிளாத் கவரில் நீங்கள் போட்டு அந்த கிளாத் கவரோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு அண்டு உங்களோட சப்ஜெக்ட்டு, உங்களோட ஃபோன் நம்பர், உங்கள் அட்ரஸ் எழுதிடணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காலேஜோட 2 address வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் 63601. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் 10th பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்கொயரிக்கு நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் ஹவர்ஸில் மட்டும் தான் கால் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, கொஷின் பேப்பர் ரிலேட்டடாக டவுட் இருக்கிறது, எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட் இருக்கிறது. ஸோ ஓவராலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காங்க என்கொயரி ஆஃபீஸர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கேளுங்க, அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, எல்லோரும் நல்லபடியாக எழுதுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக என் சேனலில் போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.